ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு உள்ள தொடர்நிலை செயல்கள் பகுதியிலேருந்து சொல்ல போகிறேன். எங்களோட டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 11ஆம் வகுப்பில் தொடர்நிலை செய்யுள்களில் பார்த்தோம்னா சீவக சிந்தாமணி, சீராப்ராணம், மனோன்மணியம், குயில் பாட்டு இந்த நாலு பகுதியும் இருக்கும். நான் வந்து இந்த வீடியோவில் சீவக சிந்தாமணியை பற்றியும் மனோன்மணியம் பற்றிய மட்டும் சொல்ல போகிறேன். சீராப்ராணம் குயில் பாட்டை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீவக சிந்தாமணி பற்றி பார்ப்போம். சீவக சிந்தாமணி, சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் யாருன்னா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி வந்து ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சீவக சிந்தாமணி வந்து ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிந்தாமணி அப்படின்னாக்கா ஒளி குன்றாத மணி அப்படின்னு பொருள்படும். சிந்தாமணி அப்படின்னா ஒளி குன்றாத மணி அப்படின்னு பொருள். அப்புறம் குன்றுதல் இல்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர் தம் நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் இந்நூல் சிந்தாமணி அப்படின்னு எண்ணல் தகுதியுடையதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றுதல் இல்லாத அழகு தமிழ்நடை வந்து அதில் இருக்கிறதுனாலும் தமிழ் மாந்தர் வந்து அவங்க நெஞ்சில் வைத்து போற்றுவதனாலும் இந்த நூல் வந்து சிந்தாமணி அப்படின்னு எண்ணல் தகுதியுடையாயிடுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சிந்தாமணி, சீவக சிந்தாமணியோட ஆசிரியர் வந்து திருத்தக்க தேவர் சொன்னால் சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இவங்க வந்து திருத்தக்க தேவர் வந்து இன்னொரு நூலும் எழுதியிருக்காங்க, என்னென்னாக்கா நரிவிருத்தம். திருத்தக்க தேவர் எழுதுனது ரெண்டே ரெண்டு தான், சீவக சிந்தாமணி காப்பியம், நரிவிருத்தம் அப்படிங்கிற இன்னொரு நூல், ரெண்டுத்து மட்டும்தான் வந்து திருத்தக்க தேவர் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து சோழ நாட்டை சார்ந்த சமண சமயம் சார்ந்த துறவி. சோழ நாட்டை சேர்ந்த சமணம் சமய சார்ந்த துறவி திருத்தக்க தேவர் வந்து சோழ நாட்டை சேர்ந்த சமண சமயம் சார்ந்த துறவி. இவங்க வந்து சீவக சிந்தாமணிங்கிற ஒரு காப்பியத்தையும் நரிவிருத்தம் அப்படிங்கிற இன்னொரு நூலையும் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். திருத்தக்க தேவர் வந்து நரிவிருத்தம் அப்படிங்கிற இன்னொரு நூலை எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து சீவக சிந்தாமணிக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா மனநூல். சீவக சிந்தாமணிக்கு வந்து மனநூல் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. சீவக சிந்தாமணிக்கு மனநூல் அப்படின்ட்டு இன்னொரு பெயரும் உண்டு. இந்த சீவக சிந்தாமணியில் பார்த்தோம்னா மொத்தம் 13 இலம்பகம் இருக்கும். 13 இலம்பகத்தில் முதல் இலம்பகம் பார்த்தோம்னா நாமகள் இலம்பகம், 13வது இலம்பகம் பார்த்தோம்னா முக்தி இலம்பகம். அது மாதிரி நாமகள் இலம்பம் முதல் முக்தி இலம்பம் ஈராக, ஈராகன கடைசி, நாமகள் இலம்பம் இலம்பகம் முதலாக முக்தி இலம்பகம் ஈராக 13 இலம்பகங்கள் அந்த சீவக சிந்தாமணியில் இருக்குது. சீவக சிந்தாமணியில் 13 இலம்பகங்கள் இருக்குது. நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் வரை மொத்தம் 13 இலம்பகங்கள் இருக்குது. அடுத்து விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் வந்து சீவக சிந்தாமணி. இது ரொம்ப முக்கியம். விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி. விருத்தம் என்னும் பாவினத்தால் அமைந்த முதல் தமிழ் காப்பியம் சீவக சிந்தாமணி. அடுத்து சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதினவங்க யாருனாக்கா உச்சிமேல் புலவர் நச்சினாக்கினியார். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேல் புலவர் நச்சினாக்கினியார். சீவக சிந்தாமணிக்கு உரை கண்டவர் உச்சிமேல் புலவர் நச்சினாக்கினியார். அடுத்து சீவகன் பிறந்த பொழுது அவங்க தாய் வந்து விசையை, அவங்க வந்து சிந்தாமணியே அப்படின்ட்டு அழைச்சாங்களாம். அப்புறம் அந்த குழந்தை வந்து தும்மிய போது சீவ அப்படிங்கிற வாழ்த்தொழி வந்து கேட்டுச்சான். அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து சீவகன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. அப்புறமேட்டுக்கு வந்து சீவகனோட வரலாற்று கூற காப்பியங்கிறதுனால தான் இந்த நூலுக்கு வந்து சீவக சிந்தாமணி அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்கிற இலம்பகம் பார்த்தோம்னாக்கா காந்தர்வதத்தையார் இலம்பகம். சீவக சிந்தாமணியில் 13 இலம்பகம் பார்த்தோம். நாமகள் இலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் ஈராக 13 இலம்பகம் பார்த்தோம். அதில் ஒரு இலம்பகம் தான் வந்து காந்தர்வதத்தையார் இலம்பகம். இதுதான் வந்து நமக்கு வந்து பாடமாக கொடுத்துருக்கிற பகுதி. 11th வந்து செய்யுள் பகுதியில் கொடுத்துருக்கிற பகுதி. இது வந்து ஒரு கதை போல் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கதையில் வர கேரக்டர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கழுள வேகன் அவங்க தான் வந்து வெள்ளி மலையில் உள்ள வித்யாதரர் வேந்தன். காந்தர்வதத்தை தான் வந்து நமக்கு வந்து கதை தலைவி. அவங்களோட அப்பா தான் வந்து கழுள வேகன்கிறவங்க வெள்ளி மலையில் இருக்கிற வித்யாதரர் வேந்தன். அடுத்து காந்தர்வதத்தை தான் வந்து நமக்கு கதை தலைவி. இவங்க வந்து வித்யாதரர் மகள்.
அடுத்து வந்து வீணாபதி. வீணாபதி வந்து காந்தர்வதத்தையோட தோழி. அடுத்து சீதத்தன். சீதத்தன் வந்து வணிகன். சீவகன், சீவகன் தான் வந்து கதை தலைவன். அடுத்து வந்து நபுலன். நபுலன் வந்து சீவகனோட தோழன். வீணாபதி வந்து காந்தர்வதத்தையோட தோழி, நபுலன் வந்து சீவகனோட தோழன். இதான் வந்து அந்த கதையில் வர கேரக்டர்ஸ். அடுத்து நம்ம செயல் பகுதியில் கொடுத்துருக்குற அந்த கதையை பற்றி சொல்கிறேன். காந்தர்வதத்தை தான் வந்து கதை தலைவி அப்படின்னு பார்த்தோம். காந்தர்வதத்தைக்கு வந்து ராசமபுரத்தில் தான் வந்து திருமணம் நிகழும் அப்படிங்கிறத காந்தர்வதத்தையோட அப்பா வந்து நிமித்திகர் மூலம் அறிகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து காந்தர்வதத்தை வந்து சீதத்தன் வந்து வணிகன்னு பார்த்தோம். அவங்க சீதத்தன்ட்ட ஒப்படைச்சி இவங்களை யார் யாழ் போரில் யார் வெல்றாங்களோ அவங்களுக்கு வந்து மனம் செய்து கொடுக்க அப்படின்ட்டு வேண்டுறாங்க. காந்தர்வதத்தையோட அப்பா வந்து சீதத்தன்ட்ட வந்து அவங்க மகளை ஒப்படைச்சி இவங்களை யாழ் போரில் யார் வெல்றாங்களோ அவங்களுக்கு வந்து மனம் செய்து கொடுக்க அப்படின்ட்டு வேண்டுறாங்க. அப்புறம் சீதத்தன் வந்து காந்தர்வதத்தையும் அவங்களோட தோழி வீணாபதியோடையும் ராசமாபுரத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. சீதத்தனோட தான் வந்து காந்தர்வதத்தையும் வீணாபதியும் ராசமாபுரத்துக்கு போகிறாங்க. அப்புறம் சீதத்தன் வந்து இவளை யாழ் போரிலே வெல்வானியவனோ அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன் அப்படின்ட்டு முரசரை வைக்கிறாங்க. சீதத்தன் வந்து காந்தர்வதத்தை வந்து யாழ் போரிலே வெல்வானியவனோ அவனுக்கு மனம் செய்து கொடுப்பேன் என்று அப்படின்ட்டு முரசரை வைக்கிறாங்க. அதனால பல நாட்டு மன்னர்களும் காந்தர்வதத்தை அடையிறதுக்காக அங்கே குழுமுறாங்க, கூடுறாங்க. அப்புறம் யாழ் மண்டபத்தில் வந்து தத்தை வந்து யாழ் வாசிக்கிறாங்க. அங்கே வந்து அரசர்கள் வந்து எல்லாருமே வந்து அவங்களுக்கு நிகராக வந்து காந்தர்வதத்துக்கு நிகராக வந்து யாழ் இசைக்க முடியவில்லை. இது மாதிரியே வந்து 6 நாட்கள் போனது. அப்புறம்தான் வந்து சீவகன் வந்து இந்த மாதிரி காந்தர்வதத்தைக்கு வந்து யாழ் போரில் வந்து வெள்ள கருதி அவங்க நண்பர்களோட யாழ் மண்டபத்துக்கு வர்றாங்க. யாழ் மண்டபத்துக்கு சீவகன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க காந்தர்வதத்தையோட தோழி வீணாபதி வந்து குற்றமுள்ள பல யாழ்களை வந்து சீவகன்கிட்ட கொடுக்குறாங்க. சீவகன் வந்து அந்த அந்த யாழில் உள்ள குற்றங்களைலாம் வந்து கண்டுபிடிச்சி அதை விளக்கிடுறாங்க. கடைசியாக ஒரு யாழை தேர்ந்தெடுத்து அந்த யாழில் வந்து நரம்புல வந்து தலைமயிர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சீவகன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு அவங்களோட தோழனாகிய நபுலன் அவங்க கையிலேருந்து ஒரு நரம்பை வாங்கி அந்த யாழில் கட்டுறாங்க. கட்டினத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து யாழிசை மீட்டி பாடுறாங்க. அவங்களோட யாழிசை மீட்டி பாடுறது வந்து பருந்தும் நிழலும் போல பாட்டியின் யாழிசையும் கூட்டும் ஒத்து இருந்துச்சு. சீவகனுக்கு நிகராக தத்தை எதிர்பார்த்து பாட முயன்று அவங்க குரல் நடுங்கி தோற்றுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சீவகனை வந்து மனம் முடிக்கிறாங்க. இதான் வந்து நமக்கு வந்து பாடப்பகுதியில் செயல் பகுதியில் கொடுத்துருக்கிற காந்தர்வதத்தை இளம்பகம் பற்றின ஒரு கதை. அடுத்து பார்த்தோம்னாக்கா செயல் பகுதியில் புக்குக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் ஒரு 2 லைன் கொடுத்து இப்போ அந்த பாட்டுக்கு ஆசிரியரோ இல்லை நூல் பேரோ கொடுத்துருப்பாங்க, அது கொடுத்துருக்கேன். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகன். இந்த இது வந்து கலித்தொகையிலேருந்து இடம்பெற்றிருக்கு. கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகன். எந்த இதில் உள்ளதுன்னா கலித்தொகையில். கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள், கலித்தொகை. அடுத்து உயர் வர உயர்நலம் உடையவன் யவனன் யவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு மமர்க கலாதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதலன் மனனே. இது வந்து நம்மாழ்வார் பாடின பாட்டு. இதில் பார்த்தோம்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், யவனவன் யவனவன் யவனவன்ட்டு வரும். 3 இதுலேயும் வந்து யவனவன் 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 வரும். இந்த மாதிரி வந்தால் நம்மாழ்வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இது வந்து புக்குக்கு பின்னாடி உள்ளது. அடுத்து கேளாய் நங்கிளை கிளைக்கும் கேடுபடற திருமருளி கோளாய நீக்குபவன் கோலிலயம் பெருமானே. இது வந்து திருஞான சம்பந்தர் பாட்டு. இதில் பார்த்தோம்னா கேளாய் கோளாய அப்படின்னு கொஞ்சம் ரெண்டும் சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேளாய் கோளாய அப்படின்ட்டு ரெண்டு சேமாக இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரி வந்தால் திருஞான சம்பந்தன் ஞாபகம் வச்சுங்க. கேளாய் நங்கிளை கிளைக்கும் கேடுபடற திருமருளி கோளாய நீக்குபவன் கோலிலயம் பெருமானே, திருஞான சம்பந்தர் பாடல். அடுத்து பாட்டம் பார்த்தோம்னா ஒரு பாரதிதாசன் பாடல் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீமதி இவளார் உலகில் மானிடமதில் ஏதிது போலொரு சேலினை இணை நேரிருவிழி கோகனக வினோத அதரம் மலர்வாய் திறந்தொரு வார்த்தை சொல்லாலோ
இது வந்து பாரதிதாசன் பாடல். ஸ்ரீமதி இவனார் உலகில் மானிடமதில் ஏதிது போலொரு சேரினையினை நேரிரு விழி கோகனக வினோத அதரம் மலர்வாய் திறந்தொரு வார்த்தை சொல்லாலோ. இது வந்து பாரதிதாசன் பாடல். இது வந்து புக்குக்கு பின்னாடி உள்ளது, அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து சீவக சிந்தாமணி முடிஞ்சிச்சு, அடுத்து மனோன்மணியம் பகுதியிலேருந்து பார்ப்போம். மனோன்மணியம் ஆசிரியர் பே சுந்தரம் பிள்ளை, இது அவங்க தான் வந்து மனோன்மணியத்தோட ஆசிரியர். மனோன்மணியம் நாடகத்தமிழ் நூல்களுள் தலையாய சிறப்பினை உடையது மனோன்மணியம். நாடகத்தமிழ் நூல்களுள் தமிழ் நாடக நூலில் தலையாய சிறப்பினை உடையது இந்த மனோன்மணியம். நாடக காப்பியங்களால் சிறப்புற்று விளங்கும் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்றது இந்த மனோன்மணியம். நாடகம் காப்பியம் அப்படின்னாலே வடமொழி தான், வடமொழியில் உள்ள நாடக காப்பியம் தான் வந்து சிறப்பாக சொல்லுவாங்க. அந்த வடமொழி நாடக காப்பியங்களுக்கு ஈடா நடிப்பு செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைய பெற்றது இந்த மனோன்மணியத்தில். அடுத்து மனோன்மணியம் அப்படிங்கிறது முதல் நூல் கிடையாது, அதாவது ஏதோ ஒரு நூலை வச்சு அதை பார்த்து எழுதுனதான் வந்து இந்த மனோன்மணியம். அப்படி மனோன்மணியம் வந்து எதை தழுவி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லிட்டன் பிரபு எழுதிய ரகசியவழி. லிட்டன் பிரபு வந்து ஆங்கிலத்தில் எழுதிய ரகசியவழி அப்படிங்கிற நூலை தழுவிதான் வந்து இந்த மனோன்மணியம் அப்படிங்கிறது இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியமானது, மனோன்மணியம்ங்கிறது முதல் நூல் கிடையாது, ஒரு நூலை தழுவி எழுதப்பட்டதான் வந்து இந்த மனோன்மணியம். அப்படி எந்த நூலை பார்த்து தழுவி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, லிட்டன் பிரபு அவங்க வந்து ஆங்கிலத்தில் ரகசியவழி அப்படின்ட்டு ஒரு நூல் எழுதுறாங்க, அதை வந்து தழுவி எழுதப்பட்டதான் வந்து இந்த மனோன்மணியம். ஆனால் இது வந்து இதை வந்து வழிநூல் என கொள்ளாது, முதல் நூலாகவே கொள்ளப்பெறும். இது வந்து இன்னொரு நூலை தழுவி எழுதுனதான் வந்து அவங்க வந்து எண்ணிக்க மாட்டாங்க, முதல் நூலுக்கு அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து தகுதி இருக்கும், முதல் நூலாகவே கொள்ளப்பெறும். அப்புறம் பார்த்தோம்னா பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வண்ணனை கற்பனை எழில் தத்துவ செறிவு உலகியல் உண்மை முதலிய கருத்துக்கள் அமைய பெற்றிருப்பினும் செய்யுள் நடையில் மிடுக்குடனும் நாடகத்தன்மை கேட்ப உரையாடல் சிறப்புகளுடன் நூல் விளங்குது. பெருங்காப்பிய நூல்களுக்குரிய இயற்கை வண்ணனை கற்பனை எழில் தத்துவ செறிவு உலகியல் உண்மை இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் இருந்தாலும் செய்யுள் நடையில் மிடுக்குடனும், செய்யுள் நடையில் வந்து மிடுக்குடனும் நாடகத்தன்மைக்கேற்ற உரையாடல் சிறப்பும் அதில் இருக்குது. செய்யுள் நடையில் மிடுக்குடனும் நாடகம் அப்படிங்கிற ஒரு உரையாடல் சிறப்பும் இந்த மனோன்மணியத்தில் இருக்குது. நாடகம் அப்படின்னாலே அங்கங்கள் காட்சிகள் இதை அமைச்சு எழுதுறதா வந்து நாடக நன்னூலோட ஒரு மரபு. நாடகம் அப்படின்னாலே அங்கங்கள் காட்சிகள் இதை அமைச்சு எழுதணும், அதுதான் வந்து நாடக நன்னூலுக்கு மரபு. அப்படி நம்ம மனோன்மணியத்தில் பார்த்தோம்னா 5 அங்கங்களும் 20 காட்சிகளும் இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது, மனோன்மணியத்தில் 5 அங்கங்கள் மற்றும் 20 காட்சிகள் கொண்டு விளங்குது. அப்புறம் இதனிடையே பார்த்தோம்னாக்கா சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப முக்கியம், மனோன்மணியத்துக்கு இடையில சிவகாமி சரிதம், சிவகாமி சபதம் அப்படின்னு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க, நல்லா பார்த்துங்க. சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியம் இடையே சிவகாமி சரிதம் என்னும் துணைக்கதை ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இதான் வந்து மனோன்மணியை பற்றின ஒரு டீட்டெயில். அடுத்து வந்து ஆசிரியர் பற்றின கொடுத்துருப்பாங்க, பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியத்தோட ஆசிரியர் வந்து பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியத்தை தமிழன்னைக்கு இயற்றி அளித்தவங்க இவங்க தான். இவங்க வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆலப்புரை அப்படிங்கிற ஊரில் பிறந்தாங்க. பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆலப்புழை என்னும் ஊரில் பிறந்தார். இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னா பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மையார். இவங்களோட பெற்றோர் பார்த்தோம்னாக்கா பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மையார். இவங்க பேர் வந்து சுந்தரம் பிள்ளை. ஆசிரியர் மனோன்மணியத்தோட ஆசிரியர் பேர் வந்து சுந்தரம் பிள்ளை. அவங்க அப்பா பேர் பார்த்தோம்னா பெருமாள் பிள்ளை. சுந்தரம் பெருமாள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, சுந்தரம் இவங்க பெருமாள். அவங்க ஆசிரியர் பேர் பின்னாடி ஒன்று வரும், அது கன்ஃபியூஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்கிறேன். அவங்களோட பேர் வந்து சுந்தரம் பிள்ளை, அவங்க அப்பாவோட பேர் வந்து பெருமாள் பிள்ளை, அம்மாவோட பேர் மாடத்தி அம்மையார். இவங்க வந்து திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிஞ்சாங்க. இங்கனா திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக இவங்க பேராசிரியர் பே சுந்தரம் பிள்ளை வந்து பணிபுரிஞ்சிருக்காங்க.
கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பாரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். யாருனாக்கா சுந்தர சுவாமிகள், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பாரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். மூணு பேருமே நமக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அவங்க பேர் வந்து சுந்தரம்பிள்ளை, பே சுந்தரம்பிள்ளை. ஆசிரியர் பேர் வந்து பே சுந்தரம்பிள்ளை. இவங்களோட அப்பா பேர் பார்த்தோம்னா பெருமாள் பிள்ளை. சுந்தரம் ஞாபகம் வச்சுங்க, பெருமாள் ஞாபகம் வச்சுங்க. சுந்தரம் பிள்ளை, பெருமாள் பிள்ளை. இவங்க ஆசிரியர் பேர் வந்து சுந்தர சுவாமிகள், சுந்தர சுவாமிகள். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்பாரை தமது ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார். இவங்களோட காலம் பார்த்தோம்னாக்கா 1897, அதாவது 19ஆம் நூற்றாண்டு. பேராசிரியர் பே சுந்தரனார் அவங்களோட காலம் வந்து 1897 அல்லது 19ஆம் நூற்றாண்டு. இவங்களுக்கு வந்து சென்னை மாகாண அரசு வந்து ராவ் பகதூருங்கிற பட்டம் வழங்கி சிறப்பித்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். ராவ் பகதூருங்கிற பட்டம் பெற்றவங்க யாருன்னு கேட்பாங்க. சென்னை மாகாண அரசு இவங்களுக்கு ராவ் பகதூர் அப்படின்னு பட்டம் வழங்கியிருக்கு. யாருக்குன்னா மனோன்மணியம் பி சுந்தரனார் அவங்களுக்கு. அடுத்து வந்து தமிழ்நாடு அரசு வந்து இவங்க பேரில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரில் பல்கலைக்கழகத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிறுவியிருக்கு. அப்புறம் இவங்களோட நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடல் தான் வந்து நம்ம தமிழக அரசோட தமிழ் தாய் வாழ்த்தா ஏற்கப்பட்டிருக்கு. இவங்களோட நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ் வாழ்த்து பாடல் தான் வந்து நம்மளோட தமிழக அரசோட தமிழ் தாய் வாழ்த்து பாடலாக ஏற்கப்பட்டிருக்கு. இவங்க எழுதின மற்ற நூல்கள் பார்த்தோம்னா நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி. நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி. இதான் வந்து மனோன்மணியம் பி சுந்தரனார் அவங்க இயற்றிய பிற நூல்கள். நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி, திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி. அப்புறம் நமக்கு 16ஆம் வகுப்பில் கொடுத்துருக்கிற பாடப்பகுதியில் உள்ள கதை, அதை பற்றி என்ன சொல்கிறேன். மனோன்மணி அவங்க தான் வந்து கதை தலைவி, நமக்கு தெரியும். அவங்களோட அப்பா வந்து ஜீவகன், ஜீவகன். அவங்க வந்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் மனோன்மணியோட தந்தை. மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகன் தான் வந்து மனோன்மணியோட தந்தை. அப்புறம் அவங்க வந்து மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன், மதுரையை ஆண்டவங்க. இவங்க வந்து கள்ளமற்ற உள்ளத்தினன். ஜீவகன் வந்து கள்ளமற்ற உள்ளத்தினன். அடுத்து அதாவது நல்லவங்க, ஜீவகன் வந்து நல்லவங்க. குடிலன், குடிலன் வந்து இவங்க அமைச்சன், அதாவது வஞ்சக அமைச்சன். இவங்க தான் வந்து கெட்டவங்க. குடிலன் வந்து வஞ்சக அமைச்சன், அமைச்சன். அடுத்து வந்து புருடோத்தமன், இவங்க தான் வந்து தலைவன், கதை தலைவன். இவங்க வந்து சேர நாட்டரசன். மனோன்மணி வந்து பாண்டிய நாட்டில் உள்ளவங்க, புருடோத்தமன் வந்து சேர நாட்டரசன். மனோன்மணி காதல் வயப்படுறவங்க வந்து இவங்க தான். அடுத்து சுந்தரமுனிவர், அந்த கதையில் ஒருத்தவங்க வர்றவங்க தான் வந்து சுந்தரமுனிவர். அடுத்து பலதேவன், பலதேவன் வந்து ஜீவகனோட மகன், பாண்டிய மன்னனோட மகன். அடுத்து நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிற கதையை பற்றி சொல்கிறேன். மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் ஜீவகன் கள்ளமற்ற உள்ளத்தினன். முன்னே சொன்னது தான், ஜீவகன் வந்து கள்ளமற்ற உள்ளம் கொண்டவங்க. ஆனால் வந்து குடிலன் அவங்க வந்து ஒரு வஞ்சக அமைச்சன். அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்க. அவங்க சூழ்ச்சிகளுக்கு ஆட்படுறவங்க தான் வந்து ஜீவகன். குடிலனோட சூழ்ச்சிக்கு ஆட்பட்டு அவங்க வந்து மதுரையை சேர்ந்த பாண்டியன். அதை விட்டுட்டு, மதுரையை விட்டுட்டு திருநெல்வேலியில் கோட்டை அமைச்சிக்கிட்டு அங்கே தங்குறாங்க. குடிலனோட சூழ்ச்சிக்கு ஆளாகி மதுரையை விட்டுட்டு திருநெல்வேலியில், இது ரொம்ப முக்கியம், திருநெல்வேலியில் கோட்டையை அமைச்சு அங்கே தங்குறாங்க. அங்கே அமைச்ச கோட்டையை பார்த்தோம்னாக்கா வலிமையற்றதாக இருந்துச்சு. பகைவர் வந்து தாக்குனாங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து அது வந்து விழுகிற அளவுக்கு, அந்த அளவுக்கு வலிமையற்றதாக இருந்துச்சு. அதை உணர்ந்த சுந்தரமுனிவர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தனி அறையை அமைச்சுக்கிட்டு அதில் வந்து சுரங்க பாதை ஒன்றை ஏற்படுத்திக்கிட்டு சுந்தரமுனிவர் வந்து அவங்க தனியாக அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஜீவகனோட ஒரே மகள் தான் மனோன்மணி, பார்த்தோம். அவங்க வந்து சேர நாட்டரசன் புருடோத்தமனை வந்து கனவுள் கண்டு காதல் வயப்படுறாங்க. மனோன்மணி வந்து பாண்டிய நாட்டில் உள்ளவங்க, புருடோத்தமன் வந்து சேர நாட்டரசன். அவங்கள வந்து மனோன்மணி வந்து புருடோத்தமனை கனவில் கண்டு காதல் வயப்படுறாங்க. அவங்களோட நலிவினை கண்ட சுந்தரமுனிவர் வந்து மனோன்மணிக்கு வந்து விரைவில் திருமணம் நிகழ்த்துதல் வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட, மனோன்மணி அப்பா கிட்ட போய் சொல்லி அவங்கள போய் சேர மன்னன் தான் வந்து அவங்களுக்கு ஏற்றவங்க, அதனால போய் தூது போக சொல்கிறாங்க. மனோன்மணியோட அப்பா வந்து
தூது போக சொல்றாங்க. அதுக்கு இடையில குடிலன், குடிலன்கிறவங்க மஞ்சள் அமைச்சனா, அவங்க வந்து அதுல தலையிட்டு அந்த பாண்டிய மன்னனோட மகன் யாருன்னா பலதேவன், அவங்கள வந்து சேரன்ட்ட வந்து தூது அனுப்பும் போகும்படி குடிலன் வந்து மாத்திடுறாங்க. பலதேவன் என்ன பண்றாங்க, அங்க போய் அவங்களோட முறையற்ற பேச்சினால சேரன் வந்து பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வர்ற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க பலதேவன். சேர நாட்டரசன் வந்து பாண்டிய நாட்டு மீது வந்து படையெடுத்து வர்றாங்க. அப்ப போரை எதிர்கொள்ள ஜீவகன் வந்து அவங்களோட படை வீரர்களுக்கு உரைக்கிற வீர உரை தான் வந்து நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து மனோன்மணியில் உள்ள கதை. இதில் இதெல்லாம் வந்து பாடப்பகுதி செய்யுள் லைனை கொடுத்து பாடல் கேட்க மாட்டாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து அவங்க ஆசிரியர், அடுத்தது அந்த நூல்கள் பற்றி, இதை பற்றினா தான் வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. அப்புறம் புக்குக்கு பின்னாடி இந்த செய்யுள்ல ரெண்டு லைன் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நாங்கள் வீடியோவில் கொடுத்துருக்கிறதே வந்து மேக்ஸிமம் போதும். எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.